வணக்கம். நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்றைக்கி விளக்கு கடையோட புது வரவா ஒரு குழந்தை கணபதியை பார்க்க போகிறோம். நம்ம பேபி கிருஷ்ணா அதெல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா கூட இந்த கணபதி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்கிற மாதிரி அமைப்போடு இருக்குது இந்த பேபி கணபதி. அதோட பாதம், அது உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கையில் தட்டோட லட்டு, ஒரு பெரிய தட்டு, நிறைய லட்டு இருக்குது. அந்த அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த விநாயகருக்கு நாலு கை, அழகாக நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட உடம்பில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு குழந்தை ரியலாக தரையில் உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கணபதி வந்து இருக்குது. பார்த்தாலே அவ்வளோ அழகாக அப்படியே தூக்கிக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. இந்த கணபதியோட உயரம் பார்த்தோன்னா 10 இன்ச்சு உயரம். வெயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோ கிட்டே இருக்கார். 4.5 கிலோ வெயிட் இருக்குது. அவரோட அந்த கிரீடம், அந்த ஒர்க்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக வந்திருக்கு அவரோட அந்த ஒர்க் எல்லாமே ஆழமாக அழகாக பதிஞ்சு வந்திருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது. இதே கணபதியை அப்படியே தூக்கி தாமரை பீடத்தில் வச்சா எப்படி இருக்கும் அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அதே கணேஷா அழகாக தாமரை பீடம், அந்த தாமரை பீடம் பார்த்திங்கனாலே தெரியும் இதே கணபதி தான். அவரும் மேலே உட்காந்துருக்கிற கணபதி 10 இன்ச்சு தான். அந்த தாமரை பீடம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு கிட்ட உயரம் வருது. அழகாக தாமரை இதழ் விரித்து இருக்கிற மாதிரி அதில் வந்து அந்த பிள்ளையார் உட்காந்துருக்கிற மாதிரியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு விநாயகருமே நம்மளோட விளக்கு கடையில் வந்திருக்கக்கூடிய புது வரவாக இருக்குது. இதோட ஒர்க்கும் அவ்வளோ அழகாக ஆழமாக பதிஞ்சு வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் அவ்வளோ அழகாக எடுப்பாக தெரியும். அந்த காது, கண், இந்த தும்பிக்கை வந்து இடது பக்கம் போயிருக்கு அப்படின்னா கூட சுழிச்சிருக்கிறது வலது பக்கம்தான் சுழிச்சிருக்கு. அதனால் இதை வளம்புரின்னு எடுத்துக்கலாம். இடது பக்கம் போனால் கூட ஆனால் சுழி வந்து வலது பக்கம்தான் இருக்குது. அந்த விநாயகருக்கு வந்து ஒர்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த தும்பிக்கையில் வேறு மாதிரி இருந்தது. இந்த விநாயகருக்கு பிளெயினாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அதை மாதிரி அதில் தாமரை பீடத்தில் கீழேயே பார்த்தோன்னா அழகாக மூஞ்சூர் உட்கார்ந்துருக்கு. இதுலேயும் நம்மளோட அந்த குட்டி விநாயகர், பேபி விநாயகர்லேயும் மூஞ்சூர் உட்கார்ந்துருக்கு. அது வந்து உங்களுக்கு அந்த கால் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு குட்டியாக காமிச்சிருப்பாங்க. அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இங்கேயே மூஞ்சூரும் இருக்குது. அப்போ விநாயகர்னாலே மூஞ்சூர் இல்லாமல் இல்லை. பேபி விநாயகராக இருந்தால் கூட அதுலேயும் அழகாக பக்கத்துலேயே ஒரு மூஞ்சூர் இருக்குது. இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த விநாயகர் பற்றின விலை மற்றும் மற்ற விவரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேயே செக் பண்ணிக்கலாம். பேபி கணேஷா அப்படின்ற நேமில் இந்த விநாயகர் வந்து இருப்பார் நம்மளோட வெப்சைட்டில். நீங்கள் அப்படி சர்ச் பண்ணிங்கனாலும் உடனே கிடைக்கும். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி விலை வந்து எங்களால் சொல்ல முடியல, ஏன்னா வீடியோ வந்து காலகாலத்துக்கும் நிற்க போகிறது. அதனால் விலையை நாங்கள் எந்த வீடியோலையும் சொல்கிறதில்ல, கன்ஃபியூஷன் தான் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து வெப்சைட்டில் தாராளமாக இது ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி விளக்கு கடையோட இன்னும் எக்ஸைட்டிங்கான நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று உங்களுக்கு புதுசு புதுசாக அதை அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்களும் ஆர்வமாக இருக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.